கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூனைக்கான ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூனைக்கு வந்து ஒரு வீடு கட்ட போகிறோம். அதுக்கு தெரியாமல் தான் வீடு கட்ட போகிறோம், ஏன்னா அது இங்கே தான் படுத்துருக்கு. நாங்கள் உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியாமல் ஒரு பெரிய வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு அட்டைப்படி அதுக்குன்னே ஒரு பெரிய ரெண்டு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூனைக்காக இன்றைக்கி வீடு கட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், பூனை இங்கே தான் இருக்குது, நான் காமிக்கிறேன். இவனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து வீடு கட்ட போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக அந்த வீடியோ வந்து பண்ண போகிறது கிடையாது. எனக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோம்னா என் தம்பி வந்திருக்கான், அவன் கூட தான் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ பண்ண போகிறோம். இவங்க கூட தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோ பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இருக்க பாருங்கள், இந்த ரெண்டு கார்ட்போர்டு பாக்ஸையும் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வீடு கட்ட போகிறோம். நீங்களும் உங்களுக்கு போனக்கு வீடு கட்டணும்னா நாங்கள் கார்ட்போர்டு பாக்ஸு 20 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தோம். இப்போ வந்து நம்ம பாதி வெட்டியாச்சு, வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. லேசானு பார்த்தீங்கன்னா பிளேட் வச்சு செஞ்சீங்கன்னா அழகா வரும். எங்களுக்கு இப்படின்னா வந்துச்சு. இந்த பிளேட் வச்சு நல்லா ஷார்ப்பா வெட்டுங்க. போன வீடியோல பார்த்தோட இப்ப ஏதோ ஒரு அளவுக்கு வந்திருக்கு. இப்படி தூக்கிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பஞ்சு தான் வைக்க போகிறோம். அந்த பஞ்சில் வந்து பஞ்சு இருந்துச்சுன்னா இதில் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸில் ஏற்கனவே பஞ்சு இருக்குது. அது எப்படி இப்படி பேச வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பழைய சேனல் வச்சுருந்தோம். பழைய சேனலே வந்து பேச பழக்கம், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நல்லா பேசலாம். நம்ம டாப்புக்கு கொண்டு வருவாங்க யூடியூப் சேனலில். சப்ஸ்கிரைப் பண்ணதை பொறுத்து தான் இருக்குது, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமுக்கு வர கதவை வந்து நம்ம இந்த இடத்துல கட்ட போகிறோம். பின்வாசல் கஷ்டமா இரும்பு மாதிரி இருக்கு. இந்த பக்கம்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்டையை வந்து வெட்ட போகணும். கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். இப்போ வந்து இதில் லேசாக இன்னும் கொஞ்சம் மேலே கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. டிஃபரன்ஸ் தெரியுதா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம பெருசாக்கியிருக்கோம். இந்த ஓட்டையை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகிருக்கும். இந்த மாதிரி வந்திருக்குன்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் வேறு வந்து நம்ம பண்ணி முடித்தோன்னா ஸ்கெட்சை வச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் மாதிரி பண்ணி வச்சுப்போம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் வீடு வந்து நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆமாம் செட் ஆகும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ அது இதுவும் கொஞ்சம் வந்து டெக்கரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணி வச்சுக்கலாம். பண்ணி வச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் வந்து நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வீடு. எனக்கு எப்படியாச்சும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வீடியோவாக போட்டுருவோம். ஆமாம், இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது எழுங்க, நான் ஸ்கெட்சை வச்சு வரைஞ்சி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஜூனி கேமரா அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கெட்சை எடுக்க போகிறப்போ நீங்கள் கலர் கலர் இப்போ நம்ம வீடை சுற்றி கட்ட போகிறோம். இப்படின்னா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாசல்லேருந்து நம்ம உள்ள அந்த அந்த டைரக்ஷனை நாங்கள் கட் பண்ணுவோம். இங்கே கட் பண்ணுவோம். கட் பண்ணால் இந்த வழிக்கு வந்துடுவோம். இது இந்த வழிக்கு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இந்த சைட் கட் பண்ணணும். இப்போ ஸ்கெட்ச் உங்களுக்கு கலர் கலர் ஸ்கெட்சஸ் கூட எடுத்துக்கலாம் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பிளேட் வச்சு நல்லா கட் பண்ணுங்கள். எங்களுக்கு கிடச்ச துரு பிடிச்ச கத்திரிக்கோள் இது இப்படின்னா கோண கோணையாக வந்திருக்கும். உங்களுக்கு கிடச்சி நீங்கள் எல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் கட்டும் போது நல்லா சூப்பராக கட்டுங்க. ஓகே, நீங்கள் பிளேட் வச்சு கட்டுங்க. ஏன்னா பிளேடு இருந்தானா நல்லா இருக்கும். எங்கிட்ட இப்போ பிளேடும் இல்லை. இப்போ மேலே நீங்கள் வெட்டிக்கோங்க. நம்ம மேலே வேணா ஒரு கேமரா உள்ள பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
இப்போ ஃப்ளாஷ் போட்டு கட்டுறதுனால பிரைட்டாக இருக்குது. நீங்கள் விண்டோவும் தேடிச்சு இப்போ கலர் அடிக்க போகிறோம். கலர் தெரியும், பிங்க் கலர்லாம் அடிச்சிருப்போம். ஆமாம், இங்கேருந்து ஒரு வீடு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இதில் விண்டோ மாதிரி. நாங்கள் இப்போ ஃப்ளாஷ் லைட் போட்டிருக்கேன், நல்லா உள்ளே இருட்டாக இருக்கும், நல்லா ஒரு மாதிரி லைட்டாக தெரியுது, இல்லைன்னா நல்லாவே தெரியும். உங்களுக்கு தெரியுதான் தெரியல, இங்கே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ இப்போ ஃப்ளாஷ் போட்டு கட்டுறதுனா உள்ளே இருட்டாக இருக்கும், நல்லா உங்களுக்கு லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கு, இல்லைன்னா நல்லா தெரியும். விண்டோ அப்படியே போட்டு வச்சுக்கலாம். நினைக்கிறேன் டெக்கரேஷன்ஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு ரூமில் வந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதையும் நான் பண்ணி முடித்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை மட்டுமே காமிச்சிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி முடித்தோன்னே நான் வீடியோ வந்து ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு ஷூட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்டு வந்து பார்த்திங்கன்னா செட்டப் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பஞ்சு வச்சு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, பூனைக்கு ரொம்ப பிடிக்கும், சர்ப்ரைஸாக இருக்குது போகிறது. ஆமாம், வேறு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வரைஞ்சி வச்சுருக்கேன். மேரி கிறிஸ்மஸ்ன்னு போட்டு எல்லாமே ஸ்டார்லாம் கொஞ்சம் வரைஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பெட் வைக்க போகிறேன். இப்படி ஓகே கீழே தானே. இப்போ வந்து நம்ம இதுக்கு பூனைக்காக வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற அந்த கவரை வச்சு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணிட்டோம், போட்டிருக்கு பெட்ஸ் கவரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த வீடை வந்து நம்ம எந்த பக்கம் செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் வந்து செட்டப் பண்ண போகிறோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா செட்டப் பண்ண போவோம். லாஸ்ட்டில் தான் இந்த ரூம், இந்த ரூம் வந்து சவுத்தை ஒட்டி வச்சுட்டு இந்த ரூம் வந்து இதுக்கு ஒட்டி இது வச்சு ரெண்டு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடு ரெடி. இப்போ வந்து நம்ம ஜேரனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட்டு வர போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேரன் குட்டியை கூட்டு போகிறோம். அதுக்காக புது வீடு வந்துருக்குது. ஏ உள்ள போயிருச்சு, என்னடா இது, இவங்க நம்மளுக்காக புது வீடுலாம் கட்டி வச்சுருக்காங்க. உள்ளே போனோன்னு உள்ளே போய் படுத்துக்கிச்சு பாருங்க. அழகு உட்காந்து படுத்து ஆசைப்படுறான்ட்டு பார்ப்போம். போயிட்டு போயிடுச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது ஜேரன். இந்த உள்ள பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா படுத்துருக்கான் ஜேரன், தூங்கிட்டே. அவனோட பெட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஓகே, நம்ம பூனைக்கான சூப்பர் சர்ப்ரைஸ் வந்து போட்டாச்சு. ஜூபி நல்லா என்ஜாய் பண்ணியா ஜேரன்? சேரன் சூப்பர் என்ஜாய் பண்ணியா? நல்லா வந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கியாச்சு. பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவன் போய் படுத்துருக்கான். நம்ம பூனை பொம்மும் வந்து தூங்கி ஒரு 2 hours கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகிருக்கும். இந்த உள்ள அவாளாடி இருக்குதுங்க. நம்ம பூனை வந்து தூங்கி 2 hours கிட்ட ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள படுத்துட்டுருக்கு. பூனைக்காக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பால் நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்துருக்கேன். அந்த பால் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா விளாண்டு இருந்துச்சு, அதுக்குள்ளே போய் தூங்கிடுச்சு. மத்தியானம் தூங்கும் இந்த பூனை. இந்த கயிறு எப்படி ஆட்டணும்னாலும் வந்து விளையாடும் சார் பூனை.
கூட இதில் வந்து எது கூட வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு யூஸ் இல்லாத ஸ்கெட்சையும் இதையும் இப்படியே கட்டி வச்சுட்டேன். இது வந்து விளையாடும் போது விளையாண்டுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டில் தூங்கிட்டு இருக்கு. வெல்கம் பண்ணியிருக்கோம் ஜேரனுக்கு. ஹாய் ஜேரன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாகவே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், எப்போ தான் பூனை எந்திக்கும் எப்போ விளையாடலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இவனும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவான், லேட் ஆகிட்டுருக்கு. சரி எண்டிங் கிளிப்பு இவங்க கூடயே நம்ம பண்ணிடலாம். 8:30 பஸ் இங்கேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், அதனால் 7:15 கிளம்பிடுவோம். இப்போ 6:00 எவ்வளோமோ ஆகுது, அதனால் கிளம்பணும். இனிமேலும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்காக நான் எண்டிங் கிளிப் கொடுக்க வந்துட்டேன். என்ன ஒரு ஷார்ட்ஸ்லையோ எதுலையோ கண்டிப்பாக அது ப்ளே பண்ணுறதை நான் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. ஹாப்பி நியூ இயர். ஆமாம், அப்படி அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் பாய். பாய் பாய்.